சினிமான்றது பொழுதுபோக்கான ஒரு விஷயம்னாலும் அப்பப்போ சமூக அக்கறை கொண்ட திரைப்படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது. குடிப்பழக்கத்தால் இன்றைய தலைமுறையினர் கூட ஏறக்குறைய அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை வாசகம் போடுவாங்க. அந்த வாசகத்துக்கு அப்படியே பொருத்தமான ஒரு படம்னா அது இதுதாங்க. அப்படிப்பட்ட பழக்கத்தால் ஒரு குடும்பம் எப்படி கெடுது, அந்த பழக்கத்துக்கு ஆளானவங்களோட உடல் நலம் எப்படி போகுதுன்றத ரொம்பவே உணர்வு பூர்வமாக கொடுத்துருக்காரு அறிமுக இயக்குனர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி. விழுப்புரம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க தான் ஈஸ்வரி ராவ். அவங்களோட கணவர் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி கள்ளச்சாராயத்தால் பலியும் ஆகுறாங்க. தன்னோட ஒரே மகனை படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஈஸ்வரி ராவ். நல்லா படிக்கிற ஜெயகிருஷ்ணமூர்த்தியை வளர்த்து ஆளாக்கி சென்னையில் இருக்க இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்க்குறாங்க. அங்கே படிக்கிற சாந்தினி ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட திறமையை பார்த்து அவரை காதலிக்கிறாங்க. கல்லூரியில் முத்தம் கொடுத்துக்கிட்டதால் ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் ஆகுறாங்க. சாந்தினி வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வீட்டை விட்டு வெளியேறி திருமணமும் பண்ணிக்கிறாங்க. தன்னோட காதலை பற்றியும் திருமணம் பற்றியும் அம்மா கிட்ட மறைக்கிறாரு ஜெயகிருஷ்ணமூர்த்தி. கல்லூரிக்கு போக முடியாததால் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போகிற ஜெயகிருஷ்ணமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அந்த குடிக்கு அடிமையாகவே மாறிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தாங்க இந்த ஆழகாலம் படத்துடைய மீதி கதை. படத்தோட முதல் பாதி ஒரு கல்லூரி காதல் கதையாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இரண்டாம் பாதி குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிற ஒருத்தனுடைய நிலையையும் அதனால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்திக்குதுன்றதையும் சொல்லியிருக்காரு இயக்குனர் ஜெயகிருஷ்ணமூர்த்தி. இடைவேளை வரைக்கும் காட்சிகளில் நாயகன் ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கு நடிப்புன்றது சுத்தமாகவே வரலைங்க. ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் அவரா இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடித்து ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. ஒரு ஒரிஜினல் குடிகாரன் எப்படி இருப்பானோ அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்புறம் குடிக்காமல் போனால் என்னவோ ஆகுது அப்படின்னு ஓசி குடி குடிக்கிற அளவுக்கு மாறிடுறாரு. மனைவிக்கிட்டேயே குடிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டும் வர சொல்கிறாரு. எத்தனை மொடா குடிகாரர்களை பார்த்து பார்த்து இப்படி காட்சிகளை அமைச்சாருன்னு தெரியலைங்க. குடிகாரனா அப்படியே நடிச்சிருக்காருன்னு வியக்க வச்சிட்டாரு இயக்குனர். வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட திறமையை பார்த்து அவரை காதலிக்கிறாங்க சாந்தினி. தன்னோட குடும்பமே எதிர்த்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வீட்டை விட்டு வெளியேறி அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. வசதியாக வாழ்ந்த சில பெண்கள் காதலுக்காக இப்படி வீட்டை விட்டு வெளியேறி தங்களோட வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டது பற்றி பல கதைகளை கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம். கணவன் எவ்வளவு தான் மோசமான குடிகாரனாக இருந்தாலும் காதல் காரணமாக அவனை விட்டு பிரியாமவே இருக்காங்க சாந்தினி. கர்ப்பிணியாக இருந்தாலும் வேலைக்கு போகிறாங்க, கணவனை காப்பாற்றுறாங்க. சாந்தினி கதாபாத்திரம் மேலே ஒரு அனுதாபம் இல்லைங்க, பல அனுதாபம் வருது திரைப்படத்தில். ஆதரவில்லாமல் இருக்க சாந்தினி ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவை கொடுத்து அவங்கள தங்களோட குடியிருப்பு பக்கத்திலேயே தங்க வச்சு பார்த்துக்கிறாங்க தீபா. இப்படியான சில நல்ல உள்ளங்களையும் பல ஏரியாக்களில் பார்க்கலாம். தங்களை பார்த்துக்கிறத விடவும் மற்றவங்க மேலே அவ்வளவு கரிசனம் காட்டுறாங்க. ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட அம்மாவா ஈஸ்வரி ராவ் தன்னோட மகன் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுற அப்பாவியான கிராமத்து அம்மா. மகனோட நிலைமையை பற்றி கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து பார்த்து சரக்கையும் வாங்கி கொடுத்து தவிக்கிறாங்க ஈஸ்வரி ராவ். கிளைமேக்ஸில் அவங்க பண்ணுற ஒரு விஷயம் பல தாய்மார்கள் செய்ய நினைக்கிற ஒன்று. என்.ஆர். ரகுநந்தன் இந்த படத்துக்கு பின்னணி இசை கொடுத்துருக்காருங்க. உணர்வு பூர்வமான படத்தில் அந்த உணர்வை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கு அவருடைய இசை. சத்யராஜுடைய ஒளிப்பதிவும் காஸ்வி விஸ்வநாதனுடைய படத்தொகுப்பும் அறிமுக இயக்குனருக்கு ரொம்பவே சரியாக கை கொடுத்துருக்கு. மேக்கிங் உள்ளிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்தில் சின்ன குறையாக இருக்குது. ஆனால் நல்ல கருத்தை சொல்ல ஆசைப்பட்டிருக்க படம்ன்றதால் அதெல்லாம் பெருசாக தெரியலைங்க. இந்த ஆழகாலம் படத்தை பார்த்து அஞ்சு பேராச்சும் குடியை விட்டால் அதுவே இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தாங்க. ஆழகாலம் குடிப்பவர்களுக்கான ஒரு பாடம்